இந்த காணொலியை பார்க்கவிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனி வணக்கம் பத்தாம் வகுப்பு கணித பாடம் உறவுகளும் சார்புகளும் என்ற தலைப்பில் பயிற்சி ஒன்று புள்ளி இரண்டில் கேள்வியின் நான்கு கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறிப்படம் வரைபடம் பட்டியல் முறையில் குறிக்க இரண்டு கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க இந்த இரண்டு கேள்வி நம்ம உள்ள தீர்வு டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த இரண்டு கேள்விக்கும் அம்பு குறிப்படம் வரைபடம் பட்டியல் முறையில் நம்ம குறிக்கணும் நம்ம தீர்வு நோக்கி போயிடலாம் தீர்வு கொடுக்கப்பட்டவை என்னென்ன முதல்லது எக்ஸ்கமா ஒய் என்றவாறு எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டு ஒய் என்பது 2, 3, 4, 5 என்ற உருப்புகளை கொண்டது y என்பது 1, 2, 3, 4 என்ற உருப்புகளை கொண்டது இரண்டாவது எக்ஸ்கமா ஒய் என்றவாறு y ஈக்குவல் to எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ்கமா ஒய் ஆகியவை பத்தைவிட சின்ன என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அம்பு குறிப்படம் வரைபடம் பட்டியல் முறையில் நம்ம இந்த இரண்டு கேள்வியும் குறிக்கணும் சரி முதல் கேள்வி நம்ம எடுத்துக்கலாம் முதல் கேள்வியில் ஒய்யின் மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு சார் நான் ஏன் ஒய் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கேள்வியில் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டு ஒய் இரண்டு ஒய் என்றால் நம் ஒய்யின் மதிப்பு ஒவ்வொன்றாக போட போட எக்ஸின் மதிப்பு கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால் நான் ஒய் எடுத்திருக்கிறேன்

3 2 6 அப்ப 6, 3 y 4 அபடினால் 4 2 8 8, 4 சரிங்களா நாலு விஷயம் கொடுத்திருந்தாங்க 1 2 3 4 என்ற y நம்ம என்ன பண்ணிட்டோம் வரிசை ஜோடிகளை கண்டுபிடித்து விட்டோம் சரி இந்த வரிசை ஜோடி புறம் மேலே எழுதி சரிங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் முதல்ல அவங்க சொன்ன மாதிரி அம்புக்குறி படம் போட போகிறோம் அம்புக்குலி படம் எப்படி போடணும் ஆம் ஒரு வரையணும் வட்டம்னு சொல்ல முடியாது ஒரு வரையணும் அந்த வடிவத்தில் என்ன இருக்கணும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து இல்லைங்களா அதானே கொடுத்துருந்தாங்க எக்ஸின் மதிப்பு ஆம் இரண்டாவது வடிவம் வரையணும் அது என்ன கொடுத்துருந்தாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு கொடுத்துருந்தாங்க கரெக்டுங்களா ரைட் இப்போ நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா வரிசை சூடி அதை எடுத்து நான் பண்ணணும்னா குறிக்க போகிறோம் அம்பு போட்டு இரண்டுக்கமாக ஒன்று இல்லைங்களா அதான கிடைச்சது முதல்ல எஸ் அடுத்து என்ன கிடைச்சிருக்கு நாலு கமா இரண்டு ஆனால் நல்லா கவனிங்க ஆறு கமா மூணு எக்ஸில் ஆறு இல்லை ஒயில் மூணு இருக்கிற பெரிய விஷயம் சார் எக்ஸில் அந்த மதிப்பு இருக்கணும் எக்ஸில் அது மதிப்பு இல்லை எட்டும் இல்லை ஸோ அதனால் அம்புக்குறி படம் இந்த கேள்வி இந்த முதல் துணை கேள்விக்கான படம் முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன சார் பண்ண சொல்லிருந்தாங்க வரைபடம் வரை சொல்லிருந்தாங்க வரைபடம் என்றால் நம்மளுக்கு தெரியும் ஒரு கார்டிஷன் தளம் x axis x அச்சு y அச்சு இருக்கும் நமக்கு தெரியும் எண்கள்லாம் எல்லாம் போட்டுறோம் இல்லீங்களா சோ முதல் புள்ளி என்னவா இருக்கும் நம்ம என்ன புள்ளி அம்புக்குறி படத்துல குறிச்சமோ 2 க்கு 1 4 க்கு 2 அதே போல 2, தான் முதல் புள்ளி அடுத்த புள்ளி என்ன சார் வரும் நாலு கமா இரண்டு சார் அடுத்த புள்ளி எல்லாம் குறிக்க கூடாது ஏன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இந்த கேள்விக்கான பதில் ரெண்டு கமா ஒன்னும் நாலு கமா ரெண்டும் தான் மூணாவது என்ன கேட்டிருந்தாங்க எஸ் பட்டியல் முறையில் குறிக்கன்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா அப்போ என்ன சார் முதல் புள்ளி ரெண்டு கமா ஒன்று நாலு கமா ரெண்டு அவ்வளோதான் மறுபடியும் சொல்றேன் ஆறு கம மூணு எட்டு கம நாலையும் தயவு செய்து குறிச்சிடாதீங்க ஒருவேளை குறிச்சிங்கன்னா முழு பதில் தவறாயிரும் இது ரெண்டு மதிப்பெண்க்கு பரீட்சையில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சரி நம்ம இரண்டாம் துணை கேள்விக்கு போயிடலாம் எக்ஸ் கமா ஒய் என்றவாறு ஒய் ஈக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் மூணு x, ஒய் ஆகியவை இயல் எண்கள் விட குறைவாக இருக்கும் இயல் எண்கள் இல்லைங்களா சரி இப்ப எக்ஸின் மதிப்பு என்னவா இருக்கும் ஒன்று ஒன்பது ஒய்யின் மதிப்பு இருந்து ஒன்பது தான் இருக்கணும் எடுக்கிறேன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் மூணுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்ப நம்ம எக்ஸ் அங்க போட போட ஒய்யின் மதிப்பு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இல்லைங்களா ஸோ முதல்ல எக்ஸ் என்ன போடலாம் ஆமாம் எக்ஸ் ஒன்றுலேருந்து ஒன்பதுக்குள்ளே போடணும் இல்லைங்களா அப்போ எக்ஸ் ஒன்று போடும்போது ஒன்று ப்ளஸ் மூணு நாலு வரிசை சோடி ஒன்று கம நாலு ரெண்டாவது எக்ஸின் மதிப்பு இரண்டு போடும்போது ஒய்யின் மதிப்பு என்ன சார் கிடைக்கணும் ஆம் ஐந்து கிடைக்கிது பாருங்கள் அப்போது இரண்டு கம ஐந்து எக்ஸின் மதிப்பு மூணு போட்டால் ஒய்யின் மதிப்பு ஆறு கிடைக்கும் அப்போ மூணு கம ஆறு நாலு போட்டால் ஒய்யின் மதிப்பு நமக்கு ஏழு கிடைக்கும் நாலு கம ஏழு அதே போல் அஞ்சு போடும்போது சார் எது வரைக்கும் போடணும் ஒன்பது வரைக்கும் போட்டாகணும் ஒய் ஒய்ஈக்குவல்ட்டு ஐந்து ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு எட்டு ஐந்து கம்ம எட்டு எக்ஸ் ஈக்குவல்ட்டு ஆறு போட்டால் ஒய்யின் மதிப்பு நமக்கு ஒன்பது கிடைக்கும் ஆறு கம்ம ஒன்பது ஏழு போடும்போது ஏழு ப்ளஸ் மூணு பத்து கிடைக்கும் ஏழு கமா பத்து எட்டு போட்டால் ஒய் கொல்ட்டு எட்டு பிளஸ் மூணு பதினொன்று எட்டு கம்மா பதினொன்று ஒன்பது போட்டால் ஒய்இ கொல்ட்டு பனிரெண்டு ஒன்பது கம்மா பனிரெண்டு இல்லைங்களா ஸோ ஒன்பது வரைக்கும் நிறுத்திக்கணும் ஏன்னா எக்ஸின் மதிப்பு என்ன இருக்கணும் இயல் இருக்கணும் பத்தை விட குறைவாக இருக்கணும் சரிங்களா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒரு வரிசை சோடிகள் கிடைச்சிருக்கு சரிங்களா இந்த வரிசோடி வச்சு என்ன பண்ணணும் ஆ முதல்ல பண்ண வேண்டியது அம்பு குறிப்படம் ஒரு வடிவம் அந்த வடிவத்தை எவ்வளோ இருக்கணும் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கணும் இன்னொரு வடிவம் அதுலேயும் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கும் இல்லைங்களா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஒன்று கமா நாலு அதான முதல் புள்ளி எஸ் அடுத்தது ரெண்டு கமா அஞ்சு மூணு கமா ஆறு நாலு கமா ஏழு எட் அஞ்சு கமா எட்டு ஆறு கமா ஒன்பது ஏழு கமா பத்து இங்கே போட முடியாது ஏன்னா ஒன்பது வரைக்கும் தான் இருக்குது இல்லைங்களா ஸோ இதோடு நிறுத்திக்கணும் பதிலை சரிங்களா ஒன்று கம் நாளில் ஆரம்பித்து ஆறு கம்ம ஒன்பதோட முடிச்சிக்கணும் இதுதான் இந்த இரண்டாவது துணை கேள்விக்கான அம்புக்குறிப்படம் சரி நம்ம அடுத்து என்ன சார் பண்ணணும் வரைபடம் வரையணும் இல்லைங்களா வரைபடம் நமக்கு தெரியும் எக்ஸ் அச்சு ஒய் அச்சு ஒரு கார்டிஷியன் தளத்தை நம்ம போட்டுக்கிட்டோம் எண்கள்லாம் போட்டு முதல் புள்ளி ஒன்று கம்ம நாலு ரெண்டு கம் ஐந்து மூணு கம் ஆறு நாலு கம் ஏழு ஐந்து கம் எட்டு ஆறு கம்மா ஒன்பது இல்லைங்களா இது வரைக்கும் தான் குறிக்கணும் சார் கிராஃபில் இடரே குறிக்கலாமா குறிக்க கூடாது இந்த கேள்விக்கு முதல்ல நம்ம போடும்போது ஏலேருந்து ஏ வரைக்குமான அந்த உறவு எது வரைக்கும் வருதோ ஆறுக்கம் ஒன்பது வரைக்கும் வருது இல்லையா அது வரையோடு நிறுத்திக்கணும் இதுதான் இந்த கேள்வியுடைய வரைபடம் மூன்றாவது என்ன சார் பண்ணணும் ஆம் பட்டியல் முறையில் குறிக்கணும் இல்லைங்களா அப்போ எது வரைக்கும் நம்ம புள்ளிகளை எடுத்தோமோ அந்த புள்ளிகள் எல்லாத்தையும் நம்ம பட்டியல் முறையில் நம்ம எக்ஸ்கமா ஒய் அது மாதிரி நம்ம பட்டு போட்டு நம்ம போடும்போது நம்மளுக்கு பட்டியல் முறையும் கிடச்சிக்குது பயிற்சி ஒன்று புள்ளி இரண்டு கேள்வி நம்பர் நாலு சொல்லி கொடுத்த வீதம் எக்ஸ்பிளைன் பண்ண வீதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே பெல் பட்டன் அழுத்திருங்க ஏன்னா அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ போட போட உங்கள்கிட்ட வந்து கொண்டே இருக்கும் இந்த காணொலியை பார்த்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய வணக்கம்